மெது வடைக்கான டிப்ஸ் தாங்க நான் சொல்ல போகிறேன். உளுந்தில் வந்து பச்சை மிளகாய் ஊறுது, நம்ம வேணாலும் அரைச்சிக்கலாம் இல்லைனாலும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ இந்த மாதிரி உளுந்தை நல்லா டைட்டாக செண்டு மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஒரு அரை, கேரட்டு அரை, பல்லாரியோ ஒரு பல்லாரி வெங்காயமோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுலேயே 2 ஸ்பூன் அரிசி மாவை நம்ம போட்டு வச்சுக்கணும். அளவாக உப்பை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை இதோட கொட்டி கலந்து நம்ம வடை சுடலாம். பச்சை மிளகாய் உளுந்தோட அரைச்சியும் போடலாம், இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போடலாங்க. கடலமாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், 3 2 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு கடலமாவு கெட்டித்தன்மை கொடுக்கும் வடை, மைதாலாம் கெட்டித்தன்மை கொடுக்கும் வடை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலமாவும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் மட்டும் சேர்த்துக்கோங்க, மைதா மாவு சேர்க்க தேவையில்லை. இது மெது வடைக்கான டிப்ஸு. நான் இப்போ அரிசி மாவு இதில் ஆட் பண்ணி போட்டு பார்க்க போகிறேன், இல்லைன்னா கடலமாவு இதோட 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இதே நம்ம தயிர் வடையாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலமாவு மைதா மாவு இதெல்லாம் சேர்க்காதீங்க, வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் வடையாக போடுங்க. தயிர் வடை போடும்போது அந்த தயிரில் ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு தயிரில் மிக்சியில் அடித்து கலந்து போடலாம். கேரட்டு மேலே துருவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை மேலே போட்டு கடுகு தாளித்து அதில் தயிர் வடை போடணும்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததை உடனே நீங்கள் தண்ணியில் 1 செகண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தயிர் வடைக்கு தயிரில் சேர்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. எதுக்கு இந்த மாவுங்கள்லாம் சேர்க்குறோன்னா எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவசியம் ரொம்ப சேர்க்கலைனாலும் ஒரு 2 ஸ்பூன் அவசியம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெது வடையும் சுடுங்க, ரொம்ப அற்புதமாக வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.